அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரிப்டோ பாய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் மூனுடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் கிரிப்டோ வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேஃப் மூன் காயின் வந்து லான்ச் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதனோட ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஏறிட்டே இருக்குது. ரீசெண்டாக நம்ம ஒரு டிப் பார்த்தாலுமே அதனோட ப்ரைஸ் வந்து இன்னும் ஏறிட்டு தாங்க இருக்குது. ஸோ சேஃப் மூன் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செவரல் கோல்ஸ் வந்து 2021 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 quarters வந்து பிரிச்சிருக்காங்க 2021. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் தி இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் மூன் அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சேஃப் மூன் கேம்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சேஃப் மூன் வந்து பார்த்தீங்கன்னா NFT எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மை ஒன்று வந்து ஆப்பிரிக்கா மார்க்கெட்டில் வந்து கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சேஃப் மூன் வந்துட்டு அவங்க டீமை வந்து பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வரதாகவும், அவங்க வந்து UK அண்ட் அயர்லாண்டில் வந்து அவங்களுடைய ஆஃபீஸை வந்து செட்டப் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குவார்ட்டரில் அவங்க வச்சுருக்க பிளான். ஃபஸ்ட் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் அண்ட் கேம்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து தேர்ட் குவார்ட்டர் ஆஃப் தி இயரில் வந்து அவங்க என்ன பண்ண போகிறத சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, சேஃப் மூன் எஜுகேஷன் அப்ளிகேஷன் அண்ட் சேரிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் குவார்ட் ஆஃப் தி இயரில் பார்த்தீங்கன்னா உங்களோட NFT மார்க்கெட் அதையும் அண்டு வீடியோ கேம் ப்ராஜெக்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு அவங்களுடைய டீம் வந்து எந்த லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் பீப்புளில் வந்து அடிஷ்னலாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேஃப் மூன் இன்டகிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் கூட வந்து கொலாபரேஷன்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பைனான்ஸ் அண்ட் மண்டேலா அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் கூடயும் வந்துட்டு கொலாபரேஷன்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் குவார்ட்டர் ஆஃப் தி 2021 வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேரிட்டி ப்ராஜெக்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், அதாவது ஆப்பிரிக்காவில் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணதை வரதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5th quarter ஆஃப் தி இயரில் வந்து என்ன பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சேஃப் மூன் வந்துட்டு ஒரு எஜுகேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இயர் எண்டுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு எஜுகேஷ்னல் ஸ்காலர்ஷிப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் மூனுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அவங்க கொண்டு வர புது புது இன்டகிரேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அதனோட ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஏற தான் போகுதுங்க. வேறு லெவலாக ப்ரைஸ் வந்து இப்போவே ஏறிட்டு இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அதனோட ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஏறிட்டு தான் இருக்கும். அண்ட் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சேஃப் மூனுடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், அதாவது இந்த இயர் எண்டுக்குள்ளே அதனுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ தொடுன்ற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி லாஸ்ட் 24 hours பார்த்திங்கன்னா சேஃப் மூனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.000095 இருக்குது. ஸோ லாஸ்ட் 24 hours பார்த்திங்கன்னா 9.20% வந்து அதனுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து ஏறி இருக்குது. ஸோ சேஃப் மூனுடைய வேல்யூ வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து எவ்வளோ ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0.00001000 வந்து ரீச் ஆகும். என்ன தான் நீங்கள் வந்து கேட்டாலும் சேஃப் மூனுடைய சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது, இது எப்படிங்க அவ்வளோலாம் தொடுவோம், ஒரு ஒருத்தருமே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான காயின் வச்சுருக்காங்களே அப்படின்னீங்கன்னா, அவங்க வந்து அதுக்கு ஒரு டெஃபினேஷன் ஒன்று தந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எய்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டோச் காயின், அதாவது வந்து ஒரு மீம் காயினாக தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த காயின் வந்து இன்றைக்கி இவ்வளோ லெவலுக்கு வளர்ந்துருக்குன்னா அதை இவங்க ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு சேஃப் மூனையும் அந்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு தான் அந்த டீம் வந்து அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இருக்கதா வந்து அவங்க ட்விட்டர் பேஜில் சொல்லியிருக்காங்க. அண்ட் சேஃப் மூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு ப்ராஜெக்டையும் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப் மூனுடைய ஓன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ்லேயே அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் கொண்டு வரதுக்காண்டி பார்த்தீங்கன்னா சேஃப் மூன் வந்து $1 million வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்குது. ஸோ வந்து இது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சேஃப் மூன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $1 million வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஓன் டோக்கன் வந்து எந்த லெவலுக்கு வந்து மேலே போகும்னு பார்த்துக்கோங்க.
ஸோ 2021 பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு கோல்டன் இயர்னே சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு புது புது காயின்ஸ் அண்டு புது புது இன்வெஸ்டர்ஸ் அண்டு நிறைய பேர் வந்து கிரிப்டோவை வந்து பிலீவ் பண்ண ஆரம்பித்த இயர்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கிரிப்டோவை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கண்டிப்பாக மேலே தான் போக போகுது. இல்லை கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த காயின் வாங்க போகிறதா இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னது, அதனுடைய ஒயிட் பேப்பர் என்னது, அதனுடைய எந்த இதில் வந்து ரன் ஆகுது, என்ன கம்பெனி இருக்குது அது பின்னாடி, ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு காயினில் உங்களுடைய கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண ஒரு காசை வந்து போடணுமே தவிர்த்துட்டு மேலோட்டமாக ஒரு காயினை பார்த்துட்டு அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன் அதான் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் போடணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நன்றி, வணக்கம்.